ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கனாக்க இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்கு பக்கத்து காம்பவுண்டில் காட்டு பண்ணி கூட்டம் இருந்துச்சுங்க. ஒரு ஏழெண்ணம் இருந்துச்சுங்க. அந்த காட்டு பண்ணி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீலகிரி ஃபுல்லுமே ரொம்ப அதிகமாக பெருகிருச்சு. அதெல்லாம் ரோட்டிலேயாகட்டும் வீடுகளுக்கும் ரொம்ப சர்வசாதாரணமாக மற்ற ஆடு மாடு மாதிரியே வந்துட்டு போயிட்டுருக்கு. யாரையும் எதையும் பண்ணுறதில்ல, மக்களும் அதை கண்டுக்கிறது இல்லைன்னு வைங்க. உடனே சமூக ஆர்வலர்கள்லாம் நீலகிரி மலையெல்லாம் காட்டையெல்லாம் அழிச்சதுனால தான் இதெல்லாம் நாட்டுக்கு வருது அப்படின்றத சொல்ல வேணாங்க. நீலகிரி பற்றி உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இந்த நீலகிரின்றது வந்துட்டு இயற்கையான காடு கிடையாது, இது ஒரு மேன்மேட் ஃபாரஸ்ட்ன்றது தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இங்கே இருக்குது. அதாவது பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குங்க, சோலை புல்வெளிகள், இலையுதிர், முட்புதர் காடுகள், அப்புறம் சவானா புல்வெளிகள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த காடுகள் ஒன்றா சேர்ந்தது தான் நீலகிரி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த புல்வெளிகளையெல்லாம் அழித்து தான் நம்ம கட்டடங்கள்லாம் உருவாக்குனது. ஸோ இந்த காடுகள் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா யூகலப்டஸ் ட்ரீ ஆகட்டும், பைன் ட்ரீ ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு மனுஷங்கனால் உருவாக்கப்பட்ட ஒரு காடுகள் தான். இங்கே புலிகள் இனம்லாம் ரொம்ப அதிகமாக அதை முன்னே இருந்தது, இப்போ குறைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் திரும்பவும் அந்த நம்பர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க புலிகளை பற்றி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, உலகம் முழுக்க புலிகள் அழிஞ்சாலும் கடைசியாக அது வந்துட்டு நீலகிரியில் மட்டும் கொஞ்சம் இருக்கும், அந்த கடைசியாக அழியக்கூடிய புலி வந்துட்டு நீலகிரியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புலிகள் வந்துட்டு அழியாமல் பாதுகாக்கணும், அது ஒரு முக்கியமான மேட்ரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், அவங்களே வாலண்டியர்ஸாக இந்த அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு அவங்க முன் வர்றாங்க. ஸோ நீலகிரி வந்துட்டு எப்போதும் போலவுமே பசுமை மாறா காடுகளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.